Allahu Allah, Allahu 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 Allah. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் ஒரு வாயல் இருக்கிறது. அந்த வாயலுக்கு பிறகு நமக்குரிய நிரந்தர வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாயல் தான் மரணம். மரணத்துக்கு பிறகு நாம் நம்முடைய நிரந்தரமான வாழ்க்கையை நோக்கி போக போகிறோம் என்றால், மரணத்துக்கு முன்னாடி நம்மளை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தால் இந்த வாயால் சமாளிச்சிருவோம். ஏன்னா எதையாவது பேசுற நேரம் ஏதாவது எடுக்க முடக்க பேசி, அல்லது நம்ம தப்ப பண்ணல என்று சொல்லி நம்மளை நாம் தூய்மைப்படுத்தி நாலு பேரை ஏமாத்தி இந்த நாக்கால எதையாவது செஞ்சிருவோம். மறுமை நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய சன்னிதானத்தில் என்ன செய்வான் தெரியுமா? அல்யௌமா நக்தீமு அலா அஃவாஹிம் வத்துக்கல்லிமுனா ஐதீஹிம் வத்தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன். அந்த நாள்ல வாய்க்கு சீல் வைத்துருவான். நீ பேசாத, நீ பேச கூடாது. அல்யௌமா நக்தீமு அலா அஃவாஹிம் வத்துக்கல்லிமுனா ஐதீஹிம், கைகள் பேச ஆரம்பிக்கும். எதையெல்லாம் தொட்டார்களோ, எதையெல்லாம் இறைவன் ஹராம் ஆக்கினானோ, எந்த இடத்துக்கு போய் நடந்து போனார்களோ, வத்தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன், அவர்கள் நடந்து போனது கைகளால் தொட்டது, இந்த கைகள் எல்லாம் அவனுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாள் பயங்கரமான நாள். அந்த நாள் பயங்கரமான நாள். அந்த நாள் சம்பவிக்க முன்னாடி நாம் நம்மளை சுதாகரித்து திருத்தி நம்முடைய ஆன்மாக்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி பெருமானார் சொன்னார்கள், அக்ஸிரு, மக்களை அதிகமாக நினையுங்கள் என்றார்கள். நினை ஞாபகத்தை அதிகப்படுத்துங்கள் என்றார்கள். இன்பங்களை எல்லாம் உடைத்து துண்டாக்கி ஒண்ணுமில்லாமல் ஆக்கக்கூடிய உங்கள் மௌத்தை நினைத்து பாருங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நாம் இன்றைக்கு எத்தனை பேர் மௌத்தை நினைத்தோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மரண சிந்தனை நமக்குள் எவ்வளவு வந்தது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கு பிறகு மரணத்துக்கு பிறகு, மரண நேரத்துக்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்னவெல்லாம் வைத்திருக்கிறான்? திடீரென்று இந்த உலகம் அழிக்கப்படும். அழித்ததுக்கு பிறகு மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். இவையெல்லாம் நடக்கும் என்று நினைக்கிறீர்களா, நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் மீது ஆணையாக ஒரு கடுவை லட்சமாக பிளந்து இந்த துகள் அளவு உங்களுக்கு சந்தேகமா என்று கேட்டால், வல்லாஹி, என் ரப்பின் மீது ஆணையாக அந்த அளவு கூட நமக்கு சந்தேகம் இல்லாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யே பேசாதவர், தன் வாழ்க்கையில் பொய் என்றால் என்னென்று தெரியாதவர். அதை விவரித்தார். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ் விசாரணைக்கு அழைக்கிற நேரத்தில் எல்லா மனிதர்களும் இந்த பூமியில் இருந்து முளைச்சி ஓட ஆரம்பிப்பார்கள். அந்த நேரத்தில் யாருக்கும் செருப்பு இருக்காது, யாரும் எந்த ஆடையும் போட்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் பால் விரைந்து போவார்கள். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், யா நஃப்ஸி, யா நஃப்ஸி, என் ஆன்மாவே, என் ஆன்மாவே, இன்றைக்கு கொடுக்கிற தீர்ப்பு இதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற தீர்ப்பு. இன்றைக்கு ஜன்னாவா ஜஹன்னமா என்று தீர்ப்பு. இந்த உலக வாழ்க்கை 50, 60, 70, 80, 90 கூடினால் இதுதான் இந்த உலக வாழ்க்கை. மறுமை வாழ்க்கை அப்படி அல்ல, நிரந்தரம். இதற்கு பிறகு உள்ள முழு வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை. அதனால் ரசூலுல்லாஹ் வர்ணித்து சொல்கிறார்கள், எல்லோரும் நிர்வாணமாக எந்த ஒரு செருப்பும் இல்லாமல் என்னுடைய ஆன்மாவை, என்னுடைய ஆன்மாவை என்று அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தின் பக்கம் விரைந்து ஓடுவார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு ரசூலுல்லாஹ் நிப்பாட்டி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், எல்லோரும் அப்படி ஓடுகிற நேரம் ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொள்வார்களே, வெக்கமாக இருக்குமே யா ரசூலுல்லாஹ், ரொம்ப இதா நிக்குமே யா ரசூலுல்லாஹ், ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி மனிதர்களாக நிக்கிற நாம், ஆடைகள் கலைந்து எந்த ஆடையும் உடுப்பாடாமல் இப்படி போகிற நேரம் வெக்கம் வருமே யா ரசூலுல்லாஹ், கூச்சப்பட்டுக் கொள்வோமே யா ரசூலுல்லாஹ். ஹிஜாபை பத்திய பேசிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஆயிஷா ரழியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, ஆயிஷா, அது எந்த நேரம் தெரியுமா ஆயிஷா? யாரையும் யாரும் பார்க்க மாட்டார்கள் ஆயிஷா. தன்னுடைய உணர்வு, யா நஃப்ஸி, என் நிலைமை என்ன, இதற்கு பிறகு என் தீர்ப்பு என்ன, ரப்பு எனக்கு என்ன சொல்ல போகிறான், என் முடிவு என்ன என்று ஓடுவார்கள் ஆயிஷா. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ வ உம்மிஹி வ அபீ வ ஸாஹிபத்திஹி வ பனீ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? மனிதர்கள் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ, உடன் பிறந்த சகோதரர்கள் ரெண்டு பேர் நிற்பார்கள், மறுமை நாளில் மீட் பண்ணுவார்கள். இவர் இந்த கோணத்தில் ஓடிடுவார், அவர் அந்த பக்கம் ஓடிடுவார். என் சகோதரன், என் நானா, என் தம்பி என்று எதையாவது கேட்டா இன்றைக்கு என்ன கொடுக்க, எனக்கே அமல் போதாதே. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ வ உம்மிஹி, தன்னுடைய உம்மாவை கண்டு ஓடுவான். இந்த உலகத்திலே ஒரு பயங்கரமான நிலைமையில தாய் பிள்ளையை நோக்கியும், பிள்ளை தாயை நோக்கியும் ஓடி வந்து சேருவார்கள். மறுமை நாளில் உம்மாவை
கண்டால் அவனுடைய வாப்பாவை கண்டு ஓடுவான். எங்க வாப்பா ஏதாவது கேட்டா, எங்க உம்மா ஏதாவது கேட்டா, எந்த அமலை இபாதத்தை கொடுப்பது, எங்க உம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தால் என்னை, இந்த பயங்கரமான நிலைமையில் அவர்கள் விரைந்து விரண்டு ஓடுவார்களாம். அந்த காட்சிகள் எல்லாம் எப்படி மரணம் நிச்சயமோ, இந்த உலகத்தில் நானும் நீங்களும் சந்தூக்கில் பயணம் மேற்கொண்டு கபரில் வாழப்போகிறோமோ, அப்படி ஒரு நாள் எனக்கும் உங்களுக்கு சம்பவிக்கிற நேரம், அந்த நேரத்தில் உறவுகள் எல்லாம் ஓடுகிற நேரம், தன்னந்தனியாக என்னுடைய நப்சி என்று உம்மா ஒரு புறம், மகன் ஒரு புறம், வாப்பா ஒரு புறம், இந்த உலகத்தில் குடும்பம் குடும்பம், யாருக்காவது பசி என்றால் உம்மாவுக்கு வேதனை, மகனுக்கு சாப்பாடு இல்லை என்றால் தான் சாப்பிடாமல் கொடுத்த தாய், அந்த பிள்ளை உம்மா சாப்பிடும் என்று துடிச்சு போன பிள்ளைகள், மறுமை நேரத்தில் அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். எல்லா உறவுகளையும் காட்டிலும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதே மனிதனுக்கு தேவைப்படுகிற நேரம், அந்த நேரத்திலே மனிதன் ஓடுவான் என்று திருக்குறவான் சொல்லுது. உறவுகளை பார்க்க மாட்டான், எந்த உறவை கண்டா இன்னொரு பக்கமாக விரைந்து ஓடி விடுவான். யாரும் என்னை மாட்டவும் கூடாது, என்னிடமிருந்து எதையும் கேட்கவும் கூடாது, நான் செஞ்சதை எல்லாம் முன்னாடி சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு நாள் வருகிற நேரம், அந்த நாள் வருகிற நேரம் நானும் நீங்களும் அந்த சபையிலே எந்த துண்டில் எப்படி இருப்போம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. நீங்கள் சொல்கிறீர்களா அந்த சபையில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று, அந்த சபையில் நானும் நீங்களும் எப்படி இருப்போம்? யா நஃப்ஸி என்று வந்து ஓடிக்கொண்டு போகிற நேரம் அதிபயங்கரமான நேரம். அந்த நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சன்னிதானத்துக்கு வரப்போகிறானாம். வருவதற்கு முன்னாடி மலக்குமார்கள் வருவார்களாம். எல்லா மகிஷர்களே, எல்லாரும் ஒன்று சேர்க்கப்பட்ட நேரத்திலே மலக்குமார்கள் ரப்ப வருவதற்கு முன்னாடி முன்னேற்பாடுக்கு இறங்குவார்கள். அல்லாஹ் வருவதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்வார்? வம் சாசுல் யௌமா அய்யுல் முஜ்ரிமூன், பாவிகளை பிரிந்து விடுங்கள் என்று. எல்லா பாவிகளும் ஒரு பக்கமாக, ஒரு சைடாக அவர்கள் பாவிகளை ஒரு பக்கமாக தள்ளிவிட்டு நல்லவர்களை இன்னொரு பக்கமாக பிரிப்பார்கள். வம் சாசுல் யௌமா அய்யுல் முஜ்ரிமூன், எல்லா பாவிகளும் பிரிந்து விடுங்கள் என்று சொல்லப்படும் அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வருவான். வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வருவான். எப்படி என்றால் அந்த காட்சியை திருக்குர்ஆன் சொல்லுது. சாதாரண ஒரு ஜனாதிபதி இந்த உலகத்தில் உள்ள ஜனாதிபதிமார்கள் வர்ற நேரம் எப்படி ராணுவ வீரர்களும் சிப்பாய்களும் முப்படை தலைவர்களும் எல்லாரும் நின்று அணி அணியாக நின்று அவர் வருகிற நேரம் செலூட் அடித்து அவர்கள் எப்படி மிக ஒழுக்கமாக நிற்கிறார்களோ, இதையெல்லாம் தாண்டி வஜா ரப்பு வரப்போகிறான். தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு ரப்பு வரப்போகிறான். நீதிமன்றத்திலே நாம் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் தீர்ப்பு கொடுக்கப்பட போகிறது, ஒவ்வொரு கெடுதிகளும் சொல்லப்பட போகிறது. அதாவது ஒரு சின்ன துகளையும் விட மாட்டான் அல்லாஹ், அதாவது ஒரு சின்ன துகளை விட மாட்டான். ஒருவருக்கு நீங்கள் சிரித்திருந்தால் அதுவும் உங்களுக்கு காட்டப்படுமாம், எனக்கு காட்டப்படுமாம். சதகா, நீ ஒரு மனிதரை காப்பாற்றியிருந்தால் அந்த சன்னிதானத்தில் அவைகள் எல்லாம் சொல்லப்படுமாம். அல்லாஹ் பேச போகிறான், தீர்ப்பு கொடுப்பது வேற யாரும் இல்லை, ரப்பு. வஜா ரப்புக்கு, ரப்பு வருகிறான். வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ் வரப்போகிறான் என்று சொல்லப்படுகிற நேரம் ரப்பு மிகவும் காம்பீரமாக அங்கே வருவான். அவன் வந்து பேசுவான். அந்த நேரத்தில் பாவிகள் எல்லாம், அதாவது அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வலவ் தரா இஸ்ருல் முஜ்ரிமூன நாகிசுரு உஸ்ஹிம், இந்த ரப்பியும் ரப்பனா அப்சர்னா வஸ்மிஅனா ஃபர்ஜனா நஅமல் சாலிஹா இன்னா முகினூன், தன்னுடைய தலைகளை எல்லாம் குனிந்து கொண்டு பார்க்க இயலாத ரப்பை அவர்களுக்கு பார்வைக்கு அனுமதியும் இல்லை, அவர்கள் தலைகளை குனிந்து கொள்வார்கள், ரப்பும் அவர்களை பார்க்க மாட்டான். கேவலமான மனிதர்கள், ரெண்டு கண்களை தந்தோம், கிட்னியை தந்தோம், ஹார்ட்டை தந்தோம், நாவை தந்தோம், உணவை தந்தோம், எங்களை திரும்பி பார்க்காத உங்களை நாங்கள் இன்றைக்கு மறந்து விட்டோம் என்பார்களா? நீங்க எங்களை துனியாவில் மறந்தீர்கள், இன்றைக்கு நாங்கள் உங்களை மறந்து விட்டோம் என்பான். நாகிசூர் ஊசியும் தன்னுடைய தலைகளை எல்லாம் குனிந்து கொண்டு சொல்வார்களாம், ரப்பனா எங்களுடைய ரப்பே, அபுசர்னா நாங்கள் பார்த்து விட்டோம் யா அல்லாஹ், வஸ்மிஅனா நாங்கள் கேட்டு விட்டோம் யா அல்லாஹ், ஃபர்ஜனா எங்களை அனுப்பிவிடு யா அல்லாஹ், நஅமல் சாலிஹா சாலிஹான அமல் செய்து விட்டு திரும்ப வருகிறோம் யா அல்லாஹ், சாலிஹான அமல் செய்து விட்டு வருகிறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாயா அல்லாஹ்னு கேட்பார்களாம். அந்த நாள்ல எந்த ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது, அது முடிந்து விட்டது, இதற்கு மேல் வாய்ப்பு இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேசுற நான் கேட்கிற நீங்கள், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் அங்கே இருந்தால், நாம் அங்கே இருந்தால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். இவையெல்லாம் தெரிந்த பெருமானார் மறுமையை பற்றி பேசுற நேரம் மிம்பர் மேடையில் பெருமானார் மிக அழகிய குரலில் பேசுவார், மிக நளினமாக பேசுவார், மிக இரக்கமாக பேசுவார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சொல்றானே, ஆனால் மறுமை என்று வந்தால் பெருமானார் மிம்பர்ல இருந்து எப்படி பேசுவார் தெரியுமா? கமுஞ்சிரு ஜெய்ஷுன், ஒரு படை தளபதிக்கு எப்படி
எப்படி எச்சரிப்பாரோ முகமெல்லாம் பெருமானருக்கு சிவந்து விடும். அந்த நாள் பயங்கரம். அன்பியா, இந்த உலகத்தில் வந்த ஒவ்வொரு நபிமார்களும் சொன்னார்கள், அல்லாஹ்வை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள், அல்லாஹ்வை சந்திக்க போகிறீர்கள், உங்களை படைத்தவனை சந்திக்க போகிறீர்கள், உங்களுக்கு கருவறை உணவு தந்தவனை சந்திக்க போகிறீர்கள், உங்களுக்கு பாலை தந்தவனை சந்திக்க போகிறீர்கள். அந்த சந்திப்பு நாளை சொன்ன கடைசி தூதராக பெருமானார் நின்றார்கள். ஹாத்தமுல் அன்பியா, இந்த உம்மத்துக்கு பெருமானார் எந்த ஒரு குறையும் வைக்கவில்லை என்று சொல்கிற அளவுக்கு நேர்த்தியாக தன்னுடைய பணியை பெருமானார் முடித்தார். அந்த சந்திப்பை ரசூலுல்லாஹ் உறுதிப்படுத்தினார். அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்ற எண்ணத்தை ரசூலுல்லாஹ் மிக அழகாக ஊட்டினார். அதனால் பெருமானார் அதை பற்றி பேசினால் முகமெல்லாம் செவந்தரும். கமுஞ்சிரு ஜெய்ஷுன், ஒரு பட தளபதிக்கு, ஒரு படைக்கு ஒரு தளபதி எப்படி கட்டளை இடுவாரோ அப்படிதான் பெருமானார் மிம்பரில் இருந்து எங்களுக்கு உரை நிகழ்த்துவார் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் அந்த நேரம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் ஜல்ல ஷானு ஹுவ தஆலா இப்பொழுது தீர்ப்பு கொடுக்க போகிறான். அந்த தீர்ப்பு எப்படி கொடுக்க போகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் வந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது மிகவும் பயங்கரமாக இருக்கும். யாரும் பேச மாட்டார்கள். இல்லாமல் அதினலஹுர் ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுத்தான் அவர்களை தவிர எல்லாம் சப் சுப்பண்டாகிரும். யாருக்கும் பேச முடியாது. அந்த அளவுக்கு எல்லாம் அமைதியாக நிக்கிற நேரம் அல்லாஹ் கேப்பான், ஐனல் ஜபார், எங்கடா பெரியவங்க எல்லாம், எங்க தலைவன் சொன்னவெல்லாம், எங்க உலகத்துல துடிச்சவெல்லாம் வாண்டு கேப்பான். அதற்கு முன்னாடி மறுமையில சூர் ஊதப்பட்டதுக்கு பிறகு எல்லாம் மூர்ச்சிட்டு கீழே விழுந்ததுக்கு பிறகு முதலில் முதலில் எழுப்பாட்டப்படுகிற மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர்தான் எழும்பி பார்ப்பார்கள். அதுக்கு பிறகுதான் மெல்ல மெல்ல ஒவ்வொருவரும் எழும்புவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த விஷயத்தில் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், நான் எழும்புற நேரம் ஒரு இடத்தில் மூசா நிற்கிறார், நான் முதலில் எழும்பினேனா, மூசா முதலில் எழும்பினாரா என்று எனக்கு தெரியாது என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதல் முதலாக எழுப்பப்படுகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொன்றாக அதாவது வரிசையாக சொன்னார்கள். என்றாலும் இந்த நேரத்தை கருதி மிக சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் ஒவ்வொரு பகுதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்ப்பை கொடுக்க போகிறார். தீர்ப்புக்காக ஒவ்வொரு மனிதர்களும் கூப்பிடப்படுகிற நேரம், அழைக்கப்படுகிற நேரம் அது எப்படி இருக்கும் என்பதை திருக்குர்ஆனில் அல் ஹாக்கா என்ற சூராவில் அல்லாஹ் சொல்கிறார். வலது கையில பட்டோல கிடைச்சா அவர் பாஸ் ஆயிட்டார், இடது கையில பட்டோல கிடைச்சா அவர் ஃபெயில் ஆயிட்டார். பாஸா ஃபெயில் ஆண்டு பட்டோலையை பிரிச்சு பார்க்க தேவையில்லை. முழு ரெக்கார்டோடு முழு ரெக்கார்ட், சாதாரணமா இன்னைக்கு ஒரு சிம்முக்குள்ள எவ்வளவு பெரிய டேட்டாபேஸ், சின்ன ஒரு மைக்ரோ சிப்புக்குள்ள எல்லாமே உள்ளக்கு நுழைச்சி போட்டிருக்கிறாங்கடா. ரப்புல் ஆலமீன் அணுவணுவாக நிமிடம் நிமிடமாக பிடிப்பார். வாழ்க்கையில என்னெல்லாம் செய்தோமோ அத்தனை ரப்புல் ஆலமீன் காட்டுவான். அம்மாமன் ஊத்திய கிதாபுஹு பியமீனிஹி, அவருடைய வலது கையில் புத்தகம் கிடைத்தால் அவர் என்ன ஆகும்? முக்ரஹு கிதாபியா, பாருங்களே வாசி பாருங்களே, என் புக்க கொஞ்சம் பாருங்களே. அவர் எடுத்துட்டு புக்க கையில எடுத்துட்டு அல்லாஹ்விடம் இருந்து புக்க கையில எடுத்துட்டு வலது கையில எடுத்த புக்க ஒவ்வொரு ஆளுக்கும் காட்டுவார். நான் பாஸ், நான் பாஸ், என் புக்க கொஞ்சம் படிச்சு பாருங்களே. ஆகும் முக்ரஹு கிதாபியா, இன்னி லலன்து அன்னி முலாக்கின் ஹிஸாபியா, எனக்கு தெரியும் இப்படி ஒரு வரும் என்று. இந்த மாதிரியான ஒரு அதாவது ஒரு விசாரணை வரும் என்று நான் நம்பி இருந்தேன், நான் எதிர்பார்த்திருந்தேன். இன்னி அதா வலன்து அன்னி முலாக்கின் ஹிஸாபியா ஃபவ ஃபி ஐஷத்தி ராலியா ஃபி ஜன்னத்தின் ஆலியா, அவர் மிக இன்பமான ஒரு வாழ்க்கையில் இருப்பார். குதுஃபுஹா தானியா, அதாவது கை கிட்ட பழங்களை பிச்செடுக்கிற அளவுக்கு அவருக்கு அப்படிப்பட்ட தோட்டங்கள். அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் தெரியுமா? எல்லாமே குதுஃபுஹா தானியா குலு வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா, இந்த துனியாவிலே நீங்கள் நிறைய சகித்துக் கொண்டீர்கள், நிறைய துன்பங்களை அனுபவிச்சீர்கள், நிறைய அடக்கிக் கொண்டீர்கள், ரப்புக்காக வேண்டி சஜ்தாவிலே நீங்கள் தலையை வைத்தீர்கள், எல்லாமே ரப்புக்காக பொறுத்து கொண்ட உங்களுக்கு இன்றைக்கு ரப்பு தோட்டங்களும் உங்களுக்கு தேவையான அத்தனையும் தருகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு காலையில் கூட ஒரு சகோதரர் நான் வருகிற நேரம் அதாவது அவர் பேசுகிறார். பலஸ்தீனத்தில் அந்த வீடியோவை நான் பார்க்க கிடைக்கவில்லை. பலஸ்தீனத்தில் ஒரு ஒரு அதாவது நிறைய பேர் பார்த்திருப்பீங்களா இருக்கும். ஒரு பொடியன் அவர் சொல்லுகிறார், 10 வயதுக்கு கீழாக இருக்கும் அந்த பிள்ளை தன்னுடைய வீட்டை பின்னாடி வைத்து காட்டி சொல்லுதாம், 7 பேர் பௌத்து விட்டார்கள், 7 பேர் மௌத்தாயிட்டாங்க. அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்தை தருவானா இல்லையான்னு தெரியாது, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னானாம். சுபஹானல்லாஹ், ரப்புக்காக வேண்டி, ரப்பு சொன்னதுக்காக வேண்டி பொறுமையாக நின்று ரப்பை திட்டாமல் அல்ஹம்துலில்லாஹ்
என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால், அந்த கல்வுக்குள் அல்லாஹ் ஈமானை போட்டிருக்கிறான். அல்லாஹ் அப்படிங்கறாரு, தன்னுடைய குடும்பத்தை இழந்து, தன் தாயை இழந்து, தன் தகப்பனை இழந்து இந்த உலகமே வியந்து போய் பார்க்கிறது. ராஜாவை, பலஸ்தீனத்தை, ரப்பை இவ்வளவு நேசம் கொள்கிறார்களா, ரப்போடு இவ்வளவு இரக்கம் அவர்கள், ரப்போடு இவ்வளவு பாசமா, கொத்து கொத்தாக அழிக்கப்படுகிற நேரம், உலகம் தாங்க முடியாத அளவுக்கு அவர்கள் மேல அதாவது பூகம்பம் போன்று பம் பிளாஸ்ட் ஆக்கப்படுகிற நேரம் அவர்கள் தொழுகிறதுக்கு இடம் தேடுகிறார்கள். சஜதாவிலே தன்னுடைய தலையை வைப்பதற்கு இடம் தேடுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்ற சப்தம் கேட்கிறது, அல்லாஹு அக்பர் என்ற சப்தம் கேட்கிறது, பிஸ்மில்லா என்ற சப்தம் கேட்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ரப்பு நேசித்தால் கொடுக்கிற கல்வி. அல்லாஹ் சொல்லுவானாம், அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி லேச போக இயலாது. ரப்பை சந்திப்பதற்கு கோட் சூட்டை உடுத்திட்டு நான் ரப்ப சந்திக்கிறேன்னு போக இயலாது. ரப்பு கேட்பான், என்ன தியாகம் பண்ணி நீங்க எதையெல்லாம் கொடுத்தீங்க, என்ன சந்திக்க வருவதற்கு நீங்க என்ன பண்ணினீங்க? இறைவா, என் ரூகை கொடுத்தேன் இறைவா, என் செல்வத்தை கொடுத்தேன் இறைவா, என் சொத்தை கொடுத்தேன் இறைவா, என் நேரத்தை கொடுத்தேன் இறைவா, எல்லாத்தையும் கொடுத்தேன் இறைவா, நீ என்னிடம் இருந்து எடுக்கிற நேரம் எல்லாம் உன்னை நான் திருப்தி கொண்டேன் இறைவா, எனக்கு தருகிற நேரம் நான் எப்படி பொருந்தி கொண்டேனோ, நீ என்னிடம் இருந்து எடுத்துக் கொள்கிற நேரம் கூட உனக்கு உரிமை இருக்கிறது இறைவா, நீ ஒரு நாள் மூமின்களுக்கு துரோகம் செய்ய மாட்டாய் என்று சொல்லுவார். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய ஃபிக்கு, இதுதான் ஒரு முஸ்லிம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூமின்களுடைய முஸ்லிம்களுடைய ஈமானை அல்லாஹ் சோதித்து இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டக்கூடிய நிகழ்வுகள் இன்றைக்கு ஆங்காங்கே ஜசீரத்துல் அரபில் நடந்து கொண்டிருக்கிறது. ராஜாவுடைய மக்களை பார்த்த அழாத உள்ளங்கள் இல்லை, தேம்பி தேம்பி அழுகிற அளவுக்கு உலகமே வியப்பாக நிற்கிறது. இந்த மக்கள் இஸ்லாத்தை விடவில்லை. அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், எங்களை கொண்டாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிறார்கள். அந்த கொள்கையில் ஒரு டட் நாங்கள் அங்கால் போக மாட்டோம் என்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அழைத்து அம்மாமன் ஊத்திய கிதாபு ஹுபிய மீனிகி, தன் கரத்தால் வலது கரத்தால் யார் புத்தகத்தை எடுத்தால் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லும், குலு வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லப்தும் ஃபில் அய்யாமில் காலியா, உண்ணுங்கள் பருகுங்கள், நீங்கள் எப்படி கடந்து வந்தீர்களோ உங்களுடைய அந்த கால்கை கடந்து வந்ததற்காக வேண்டி இதான் உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன், சிரித்து மகிழுங்கள், சந்தோஷமாக வாழுங்கள். அம்மாமன் ஊத்திய கிதாபு ஹுபி ஷிமாலிஹி, எவருடைய இடது கையிலே புத்தகம் வைக்கப்பட்டதோ, எவருடைய இடது கையிலே புத்தகம் கொடுக்கப்பட்டதோ, ஆவு முக்கரவு கிதாப், அதாவது அவர் சொல்லுவார், அம்மாமன் ஊத்திய கிதாபு ஹுபி ஷிமாலிஹி ஃபயகூலு யா லைதனி லம் ஊத்த கிதாபியா வல மாதிரி மா ஹிசாபியா, எனக்கு ஒரு புத்தகம் தந்த தர இந்த புத்தகம், அதாவது அவர் சொல்லுவார், வல மாதிரி மா ஹிசாபியா, இப்படி ஒரு கேள்வி கணக்கு இருக்கு நான் அறியவில்லையே, யா லைதனி லம் ஊத்த கிதாபியா, எனக்கு ஒரு புக் தரப்படாக கூடாது, தராமல் இருக்க கூடாதா, இந்த புக் எனக்கு கொடுக்கப்படாமல் இருக்க கூடாதா, எல்லாம் அணுவணுவாக அணுவணுவாக. ஒரு யூடியூப்ல நீங்க போற நேரம் 2 நிமிஷம் 24 செகண்ட்ல இப்படி, 5 நிமிஷம் 41 செகண்ட்ல பேசுறார், இப்படி காட்சி வருகிறது. என்ன மாதிரி ரப்பு கொடுப்பதில் அத்தனை நாளும் இருக்குது, அத்தனை துரோகங்களும் இருக்குது, சின்ன குழந்தைகளை கொண்டதும் இருக்கிறது, அநியாயமாக தண்ணீர் கொடுக்காமல் மக்களை கொண்டதும் இருக்கிறது. நாங்கள் தான் இந்த உலகத்தின் தலைவர் என்று சொல்லி இந்த உலக மக்களை கொண்டு குவித்து நியாயம் இல்லாமல் செய்வைகள் எல்லாம் அங்கு இருக்கும். அந்த நேரத்தில் பதறுவார்களாம், யாரை தெரியல மூத்த கிதாபியா வல மாதிரிமா ஹிசாபியா, அவர்கள் சொல்லிக் கொண்டு சொல்லுவார்களாம், எங்க அப்பா என்னுடைய கோட்டை, என் பலம், என்னுடைய பவர், அலக்கு அன்னி சுல்தானியா, என்னுடைய பவர் அழிஞ்சு விட்டது, யாரும் இல்லை எனக்கு உதவி செய்ய. ஹுது, அவன் ஓடுவான், இதுக்கு மேல தப்ப முடியாது தெரிந்தாலும் ஓடுவான். ஹுது ஃபகுல்லு, அவரை பிடிங்கள், அவரை பிடிங்கள் நல்லா சொல்லுவான். சும்மல் ஜஹீம சொல்லு, ஒரு ரிப்போர்ட்டில் கடைசி புள்ள இருந்தா ரிப்போர்ட்டும் காணும் ஆளையும் காணும். சில பேர் கடைசி புள்ள ரிப்போர்ட் வீட்டுக்கு கொண்டு வராது, எங்கேயாவது தூக்கி வீசும், அல்லது எதுக்காவது அடியில் போட்டுரும், வீட்டுக்கு போகும். இதை மாதிரி ஓடுவார்களாம், ஹுதுஹு ஃபகுல்லு, அவனை பிடிங்கள், அவனை விளங்கிடுங்கள். சும்மல் ஜஹீம சொல்லு, அவரை கொண்டு போய் நரகத்தில் தூக்கி வீசுங்கள் என்று சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன், நம்முடைய மரணம் இன்னும் எத்தனை நாளில் நமக்கு சம்பவிக்க போகுது என்று தெரியாது. மரணத்துக்கு பிறகு உள்ள காட்சிகள் தான் இவைகள் எல்லாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலாத குறையில் சொன்னார்கள். இதைத்தான் திரும்ப 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 ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பதற்கு முன்னாடி கடைசி நாட்களில் கூட பெருமானாருடைய நடத்தைகளை பார்த்தால் மிகவுமே ஆச்சரியப்படுத்த வரையில் இருந்துச்சு. ஏண்டா ரசூலுல்லாஹ்வுடைய முழு சிந்தனையும், இந்த உலகத்தை விட்டு போக போகிறோம், இந்த உம்மத்துக்கு என்னுடைய கடமை
நிறைவேற்றணும் என்ற ஒரு உணர்வு இருந்துச்சு. ஒரு தோழர் சொல்கிறார், நான் நினைக்கிறேன் அது புதன்கிழமையினால் அறிவித்த செய்தி என்று. என் ஞாபகம் சரி என்றால் பெருமானுடைய கடைசி புதன்கிழமை அது. அதற்கு பிறகுள்ள புதன்கிழமைகளை ரசூலுல்லாஹ் சந்திக்க மாட்டாங்க. அன்றைக்கு பெருமானார் மிகவுமே காய்ச்சல், கடுமையான சூடோட, அதாவது உடம்பெல்லாம் முழுக்க சூடு. சஹாபாக்கள் தான் அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வை குளிப்பாட்டினார்கள். சஹாபாக்கள் பெருமானாரை குளிப்பாட்டின கடைசி நாள் அந்த செய்தி எப்படி வருகிறது என்றால், ஏழு கிணறுகள், அதாவது மதீனாவில் உள்ள ஏழு கிணறுகள், மதீனாவுடைய ஒவ்வொரு கிணறுலையும் ஒவ்வொரு தண்ணி குளிர் மாற்றப்படும், மாற்றமா இருக்கு. அந்த ஏழு கிணறுகள் இருந்து தண்ணீரை கொண்டு வந்து பெருமானாரை பக்க உட்கார வைத்து ஒரு பாத்திரத்தில் அவர்கள் பெருமானார் தலையில் தண்ணீரை ஊற்றினார்கள். இந்த உம்மத்தில் உள்ள தோழர்கள் பெருமானாரை குளிப்பாட்டினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை குளிப்பாட்டினார்கள். பெருமானார் அப்படியே நிற்கிறார்கள் என்றால் அன்றைக்கு ரசூலுல்லாஹ் ஒரு உரை நிகழ்த்த வேண்டும் என்று நினைத்தார்கள். பெருமானார் உரை நிகழ்த்த அந்த மக்களுக்கு முன்னாடி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஏலாமல் ஒரு போர்வையை போத்தி ஆயிஷா நாயகி சொன்னார்கள், பெருமானார் கடுமையான ஒரு காய்ச்சல், அந்த நேரத்தில் தண்ணீரை ஊற்றி உடம்பெல்லாம் குளிர்ந்ததற்கு பிறகு பெருமானார் மெல்ல மெல்ல அவரால் முடியாத நேரத்தில் கூட, நான் ஒப்பந்தம் வாங்க போகிறேன் ஆயிஷா, ஒப்பந்தம் வாங்க போகிறேன் என்றார்கள். பெருமானார் ஒப்பந்தம் ஒப்பந்தம் மக்களை எல்லாம் கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு விட்டு சில விஷயங்களை சொன்னார்கள். நான் போன பிறகு என்னுடைய பள்ளியிலே, மஸ்ஜிதின் நபவியிலே இதுக்கு இதுவரைக்கும் வருவர்களை எப்படி நான் கண்ணியப்படுத்தினேனோ, பள்ளி வாசலில் யாராவது ஒருவர் வந்தால் அவரை ரசூலுல்லா விருந்தாளியாக எடுப்பார்கள். அந்த நேரத்தில் பெருமானார் வீட்டில் எதுவுமே இருக்காது. தோழர்கள் எல்லாம் பெரிய சொத்து செல்வந்தர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் எங்க பள்ளியில யாராவது வந்தா இன்றைக்கு எத்தனை பேர் வீடு மாடா மாளிகை மாறி, கண்ணியப்படுத்தணுமா, பிரியாணி கொடுக்கணுமா, எது கொடுக்கணும், எல்லா சாப்பாடையும் கொடுப்போம். பெருமானார் அசந்து போய் நிற்பார்கள். எப்படி இருக்கும் ஒரு தலைவர் சபையில நின்று மக்களே என் விருந்தாளியை கண்ணியப்படுத்துவது யார் என்று கேட்பதற்கு எவ்வளவு கூச்சமா இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் ஒண்ணுமே இல்லாத நேரம் பெருமானார் எழுந்து கேட்பார்கள், யாராவது உண்டா என்று கேட்பார்கள். என் விருந்தாளியை சங்கைப்படுத்த யாராவது உண்டா, உங்களுக்கு தெரியும் அந்த தோழர்கள் மர்மையில எப்படி இடமுதக்கிறார்கள் என்று. அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு கை தூக்கி, யா ரசூலல்லாஹ் எங்க வீட்டுக்கு கூட்டி போறேன், யா ரசூலல்லாஹ் கையை தூக்கினவரு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறவரு தம் பிரியாணி அடிச்சு 50 பேருக்கு பிரிப்பேர் பண்ணி வச்சவர் அல்ல. அவர் வீட்டில் எதுவுமே இல்லை. மனைவி வீட்டு போய் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு விருந்தாளி. என்ன விருந்தாளி? அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கணும் பள்ளிவாசலுக்கு வரவர். பள்ளிவாசலுக்கு வெளியூர்ல இருந்து வந்தா மதீனால ஹோட்டல் இல்ல, திறந்து கொடுத்து ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க. அவங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தை படிக்க வந்த மக்கள் தான் உணவு கொடுக்கணும், ரசூலுல்லாஹ் சந்திக்க வந்த உணவு கொடுக்கணும். அவர் வீட்டுக்கு போய் சொல்றார் மனைவி கிட்ட, இங்க விருந்தாளி, ரசூலுல்லாஹ் விருந்தாளி, நான் கூட்டிட்டு வந்துட்டேன், ரசூலுல்லாஹ் கொண்ணி இல்ல, என்னமா இருக்குது, எங்க ரெண்டு பிள்ளையோட சாப்பாடு இருக்குது, இன்னைக்கு அவங்களை கொஞ்சம் தூங்க வச்சிருவோம், எங்க வயிற காய போட்டுருவோம், அவரை சங்கப்படுத்துவோம் என்றாங்க. சுபஹானல்லாஹ், இந்த உலகத்துல அவர் வெள்ளையா பச்சையா சோப்பான்னு தெரியாத ஒரு மனிதருக்கு தன் சொத்தில் பாதியை கொடுத்தவர்கள் அன்சாரிகள், தன் செல்வத்தில் பாதியை கொடுத்தவர்கள் அன்சாரிகள், மக்கால இருந்து இடம்பெயர்ந்து வருகிற நேரம் வீட்டுல பாதி வேணுமா, சொத்துல பாதி வேணுமா, பிசினஸ்ல பாதி வேணுமா என்று கொடுத்தவர்கள் அன்சாரிகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹுவுடைய செய்தியை கொஞ்சம் பாருங்க. வந்தா சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கிறது, விருந்தாளி அமர வச்சு கொஞ்சோண்டு சாப்பாடு. விருந்தாளி அவர் சாப்பிட மாட்டார், இவர் சாப்பிடாட்டு. அபூ தல்ஹா ரழியல்லாஹு அவரும் உட்காருகிறார். சாப்பிடுறது போன்று பாவனை செய்வதற்கு சாப்பாடு எடுக்கிற மாதிரி போய் விளக்க அணைக்கிறார். எந்த விளக்கால ஒளியா நின்றுச்சோ அந்த விளக்கை அணைத்தார் அவர். எப்படி? சாப்பாடு எடுக்கிற மாதிரி போய் அணைத்தார். ஏண்டா அப்ப இருட்டாகிரும். இருட்டானா அவர் சாப்பிடுறது போன்று நடிக்கிற நேரம் விருந்தாளி வயிறார சாப்பிட்டு போகணும். சுபஹானல்லாஹ். முஸ்லிம் என்றால் யார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? மூமின்கள் என்றால் யார்? அவருடைய கல்விகள் எப்படி இருந்துச்சு? எந்த கேமராவும் இல்லை, எந்த சிசிடிவியும் இல்லை. எது இருட்டு, ரப்புடைய திருப்தி மட்டுமே வேணும் என்பதற்காக வேண்டி தன்னை பசியில் போட்டுக்கொண்டு தன் மனைவி பசியிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளி, அது ஒரு பெரிய பாக்கியம். அவர்களை சந்திப்பு சங்கைப்படுத்தணும். மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு. யார் அல்லாஹ்வை மறுமையும் நம்புகிறார்களோ அவர் விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும் என்று குர்ஆன், அதாவது ஹதீஸ் சொல்கிறது. மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் ஜாரஹு. யார் அல்லாஹ்வை மறுமையை நம்புகிறார்களோ அவர் அண்டை வீட்டாரோடு நல்லா நடக்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அவர்களுக்கு வெறுமன காதில் கேட்டதல்ல, கல்வில் ஆழ பதிந்திருக்கிறது. அல்லாஹ்வை நம்பினவர்கள், மறுமையினாலே நம்பினவர்கள் தங்களை விட தன்னுடைய உறவு துடிக்கிற நேரம், அதாவது முஸ்லிம் சகோதரன் துடிக்கிற நேரம், தனக்குள்ள அந்த துடிப்பு வர ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் அன்றைக்கு சாப்பாடை கொடுத்தார். விருந்தாளியோ சந்தோஷமாக சாப்பிட்டு போனார். காலையில போற நேரம் ரப்புல் ஆலமீன் பெருமானாருக்கு வகை அறிவித்திருந்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்தார்கள், அபூ தல்ஹா நேற்று இரவு உங்க வீட்டில் நடந்தது எனக்கு தெரியும் என்றார்கள். ரசூலுல்லாஹ்
பெருமா அல்லாஹ் உங்களை பார்த்து சிரித்தான். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை பார்த்து சிரித்தானான்னு கேட்டா, ஆமா அபூ தல்ஹா, நீங்கள் செய்ததை பார்த்து அல்லாஹ் சிரித்தான். ரப்பு சிரிக்கிறாடியார்கள். இன்னமா நுத்தேமுக்கும் லிவஜிஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸா வலா சுகூரா. அவர்கள் கொடுத்ததெல்லாம் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக. யாரிடமும் கூலித்தாங்கன்னு கேட்கல, ஜஸா எங்களுக்கு கூலித்தாங்க, சுக்குர் சொல்லுங்களேப்பா, தேங்க்ஸ் சொல்லுங்களேன்னு கேட்கல. இன்னமா நுத்தேமுக்கும் லிவஜிஹில்லா, எங்க ரப்புடைய முகத்துக்காக வேண்டி, திருமுகத்துக்காக வேண்டி, அவன் எங்களை திருப்தி காண வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுத்தார்கள். அந்த சபையில பெருமானர் பேசுகிறார்கள். தன் வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணித்திருந்த சஹாபாக்களை வைத்து ரசூலுல்லாஹ் பேசினார்கள். மக்களே, என் மறைவுக்கு பிறகு இந்த பள்ளி வாசலுக்கு யாரெல்லாம் வருவார்களோ, நான் எப்படி கண்ணியப்படுத்தினோ அப்படி கண்ணியப்படுத்துங்கள் மக்களே என்றார்கள். சுபஹானல்லாஹ், பெருமானர் நிறைய பேசினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சபையில ரசூலுல்லாஹ் தனக்கு முடியாத நேரத்தில் கூட நிறைய பேசினார்கள். லா தஜ்அலு கபரிய ஹீதா, மக்களே நான் மரணித்ததுக்கு பிறகு என் கபரை திருவிழா நடத்த வேண்டாம் மக்களே, எனக்கு சிலை வேண்டாம் மக்களே, என்னை அதிகமாக ஈசபுன மரியத்தை எப்படி புகழ்ந்தார்களோ அப்படி என்னை புகழ வேண்டாம் மக்களே. அல்லாஹ்வை சந்திக்க போகிற நபி, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் சாக முன்னாடியே சிலை வைத்து எனக்கு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருடத்துக்கு ஒருவர் மாலை போடு என்று சொல்லிட்டு போற ஒரு யுகத்தில் இருந்து கொண்டு, பெருமானாரே எந்த உருவமும் இல்லை, எந்த சிலையும் இல்லை, என் கபிரில் கூட திருவிழா நடத்தாதீர்கள். பெருமானார் வார்த்தை காரணமாக சொன்னார்கள், லஅனல்லாஹு யஹூத வன்னசார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யஹூதிகளுக்கு நசாராக்களுக்கு சாபத்தை உண்டாக்கட்டும். இத்தகது குபூர் அன்பியாய் மசாஜித், நபிமானுடைய கபர்களை எல்லாம் வணக்க ஸ்தலங்களாக அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள். என்ன இண்டிகேஷன் தெரியுமா? உம்மத்திடம் ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க தெரியுமா? கிஞ்சி கேட்டாங்க, லா தஜாலு கபரிய ஹீதா, என்னுடைய கபர் சாதாரணமா வைங்க, அங்க வந்து எந்த திருவிழாவும் கொண்டாடாதீங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய கபர் என்று எந்த கௌரவம் பண்ணாதீங்க, சலாம் மட்டும் தான் ரௌதாவுல, அஸ்ஸலாமு அலைக்கும். பெருமானார் தன் போவதற்கு முன்னாடி தன் கபர் எப்படி இருக்கணும், தன் புகழ் எப்படி இருக்கணும், என்னை வரம்பு மீறி புகழாதீங்க மக்களே, நான் சாதாரண ஒரு அடியான், எனக்கு அல்லாஹ் வகை அறிவித்திருக்கிறான் ரசூலுல்லாஹ் மக்களுக்கு சொல்லிவிட்டு போனார்கள். அப்படி இல்லை என்றால் நாங்கள் ரசூலுல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புக்கு தலைக்கு மேல தூக்கி வைத்து பெருமானாரை நாங்கள் எப்படி வைப்போம்? உலகத்தில் நாங்கள் வைக்கிற சிலையை யாரும் வைக்க மாட்டார். ஆனால் பெருமானார் தடுத்தார்கள் சில விஷயங்களை, மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக வேண்டி பெருமானார் அதாவது சனி ஞாயிறு எப்படி தயாரானார்கள் என்பது ஹதீஸில் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏலாமல் கூட உஹது மலையை நோக்கி போறார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு இடத்துல இருந்து துஆ கேட்கலாம், யா அல்லாஹ் உஹதுல உஹது யுத்தத்துல மௌத்தானவங்களுக்கு நீ அருள் புரியண்டு. பெருமானார் ஒரு கடன் வைத்திருந்தார்கள். எந்த கடனையும் ரசூலுல்லாஹ் மறக்கல. சுப்ஹான ரப்பி, இறைவனுடைய தூதர், கடைசி தூதர், காத்தமுல் அன்பியா, எப்படி லக்கது காணலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடம் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது. பெருமானார் மக்களை கூட்டிட்டு போறாங்க. மக்களுக்கு தெரியல அது உஹது மலை, அல்லாஹ்வுடைய தூதர் தடகாத்திரமா இல்ல, இன்னொரு ஏழு நாள்ல மூத்தாரோ என்ன தடகாத்திரம், அஞ்சு நாள்ல மூத்தாரோ எப்படி இருப்பாரு? உஹது மலைக்கு போன ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. உஹது மலைக்கு போன ரசூலுல்லாஹ் எட்டு வருடங்கள் கழிந்திருந்தது. எட்டு வருஷத்துக்கு பிறகு ஜனாசா தொழுவிச்சாங்க. எட்டு வருஷம் அந்த அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கிறார், பெருமானர் ஜனாசாவை தொழுவித்து முடிய அல்ஹயாவுல் அம்பாத், உயிரோடு உள்ளவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் நான் போயிட்டு வருகிறேன் என்று சொல்லுவது போன்று இருந்தது. நான் போயிட்டு வருகிறேன் மக்களே. எட்டு வருடங்களுக்கு பிறகு ஒரே ஒரு விஷயம் பாக்கியா இருந்துச்சு. அது என்ன பாக்கியண்டா? உஹது யுத்தத்துல பெருமானர் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அவங்க பல்லு உடைஞ்சிட்டு நெத்தி காயப்பட்டுட்டு அந்த மாதிரி நேரத்தில் ரசூலுல்லாஹ் மூர்ச்சிட்டு கீழே விழுந்துட்டாங்க. அந்த யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுவிக்கல, ஒரு கபரில் ரெண்டு பேர் மூணு பேர் அடக்கம் செய்யப்பட்டு டென்ஷனான ஒரு சிச்சுவேஷன். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னாடி என் தோழர்களுக்கு அவர்களுக்கு என்னுடைய துஆ கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி உஹது மலை வரைக்கும் போய் அங்க ஜனாசா தொழுக தொழுது, இறைவா என்னுடைய தோழர்கள், இறைவா இவர்களை நீ மன்னித்து விடியா அல்லாஹ், இவர்களுக்கு உயர்வான அந்தஸ்தை குடியா அல்லாஹ் என்று கெஞ்சி கேட்கிற அளவுக்கு பெருமானுடைய உணர்வை கொஞ்சம் பார்த்தீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி தன்னையும் தன்னுடைய உம்மத்தையும் பெருமானார் எப்படி தயார்படுத்தினார்கள் என்பதற்காக பெருமானுடைய கடைசி நாட்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த தோழர் சொல்கிறார், நேரடியாக ரசூலுல்லாஹ் மிம்பருக்கு வந்தார்கள். முஸ்லிம் என்ற கிதாபில் நீங்கள் இதை பார்க்கலாம். மிம்பருக்கு வந்த ரசூலுல்லாஹ் எங்களுக்கு முன்னாடி ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை கடைசியாக நான் பார்த்தேன் அளவென்றார். இதை அறிவிக்கக்கூடிய இந்த அறிவிப்பாளர், அதாவது இந்த சஹாபி சொல்கிறார், பெருமானார் நாவசித்து பேசி மக்கள் மன்றத்திலே பேசி கடைசியா பார்த்த நாள் அந்த நாள். அல்லாஹ்வுடைய தூதர் நின்று கொண்டு சொன்னார்கள், மக்காமி ஹாதா, நான் எந்த இடத்திலே நிக்கிறேனோ அந்த இடத்திலே நின்று கொண்டு வல்லாஹி என் ஹவுலை நான் பார்க்கிறேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். ரப் என் கண்ணு முன்னாடி
அடியின் ஹவுலை காட்டுகிறான் ரசூலுல்லா. மிம்பர் கேர்ந்த ரசூலுல்லா, மக்களை உட்கார வைத்த ரசூலுல்லா, மக்காமி ஹாதா, எந்த இடத்தில் நான் நிக்கிறோம் இதே இடத்துல இந்த ஹவுலை பார்க்கிறேன், அங்க சந்திப்போம் மக்கள் என்றாங்க ரசூலுல்லா. மௌத்தாகிறதுக்கு முன்னாடி உரையிலே சொன்னார்கள், ஹவுலில் சந்திப்போம், தண்ணி கேட்பதற்கு வருவீங்க, என் கையால் உங்களுக்கு தண்ணி தர வேண்டும் மெசேஜை மிம்பர்ல இருந்து சொன்னார்கள். இது நடக்குமா நடக்காத அல்லாஹ் அப்படின்றார்கள். இது நடக்கும் என்றால் பெருமானார் முகத்தை பார்க்க அளவுக்கு, அவர் கைப்பிடித்து அவர் கையால் தண்ணீரை கொடுக்கிற அளவுக்கு நாம் தகுதி பெற்றவர்கள் அல்லாஹ் அப்படின்றார்களே. Do pray before others pray for you. அப்படி சில இடங்கள்ல ஒட்டி வச்சிருக்கிறாங்க, அதாவது ஸ்டிக்கர்ல, முஸ்லிம்கள் நீ தொழுப்பா, உனக்கு பிறர் தொழுவைக்கு முன்னாடி முதல்ல நீ தொழு என்று போட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனை பேர் ஒழுங்க தொழுகிறோம், எத்தனை பேர் அல்லாஹ்வோட பேசுகிறோம். முனாகஷா முனாஜா, தொழுகை என்பது இறைவனோடு பேசுவது, புரிகிறோமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்கிற நேரம், வல்லாஹி சொல்கிறேன், அல்லாஹ் உங்களோட பேசுகிறான், அது உங்களுக்கு தெரியுமா? ரப்பு சொல்கிறான், ஆபுதி மலக்குமார்கள் சொல்ல என்னை புகழ்ந்து விட்டார். இதை நாங்கள் உணர்கிற நேரம் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்ட ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய சந்திப்பு நாளை எண்ணிக்கொண்டிருப்பார். அந்த சந்திப்பு தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த சிந்தனைகளை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்தேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மிம்பரில் இருந்து அதை சொன்னார்களோ அதனோடு ரசூலுல்லாஹி நிப்பாட்டவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளிலே வீட்டில் இருந்த கடைசியான ஒரு பொருளையும் தர்மம் கொடுத்து விட்டார்கள். ஆயிஷா என்ற ஒரு நபி, மற்ற யாருக்கும் அந்த தர்மம் செய்ய இயலாது, அவர்கள் வாரிசுக்கு கொடுத்துட்டே போகணும், வேற யாரும் முழு சொத்தையும் தர்மம் செய்ய இயலாது. ஷாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள், யா ரசூலுல்லாஹ், என் சொத்தெல்லாம் தர்மம் செய்ய போறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல, மூணுல ஒன்று மட்டும்தான், உங்க சந்ததிகளை வெறும் கையோடு விட்டுட்டு போவாதீங்க. ஆனா ஒரு நபி அவர்களுக்கு சந்ததிக்கு எதுவும் கொடுக்க இயலாது, எதுவும் கொடுக்க இயலாது. அந்த குடும்பத்துக்கு ஜகாத் ஹராம். ஜகாத்தில் ரசூலுல்லாஹ் கல்லு கட்டினாலும் ஜகாத் சாப்பிட மாட்டாங்க. ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் வாயில ஈச்சப்பழம், ஜகாத்துக்கு வந்து ஈச்சப்பழத்தை போட்டா வெள்ளை ஊட்டி எடுத்து துப்பு மகன், இது எங்களுக்கு ஹராம், எங்க வாய்க்குள்ள போக கூடாது, நபிமார்களுக்கு ஹராம். அப்படிப்பட்ட நபி கடைசியா இருந்ததையும் ரசூலுல்லாஹ் தர்மம் பண்ணிட்டு சொன்னாங்க, ஆயிஷா நான் எப்படி வீட்டுக்குள்ளீரை வைத்து விட்டு அல்லாவை சந்திப்பது, ஆயிஷா என் ரப்பை சந்திப்பதற்கு எல்லாத்தையும் கொடுத்து விட்டு ரப்பை சந்திக்க போகணும் ஆயிஷா என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கையுடைய கடைசி நிமிடம் வரைக்கும் தன்னை தயார்படுத்திக் கொண்டார்கள் என்றால், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, எங்களுக்கு முன்னாடி போன ரசூலுல்லாஹ் எங்களுக்கு அழகிய முன்மாதிரி, எங்கள் சந்தூக்குகளை எங்கள் உறவுகள் தூக்கி கொண்டு போகிற நேரம் நாங்கள் நல்வழிப்பட்டவர்களாக, ரப்புடைய பாவ மன்னிப்பை அடைந்தவர்களாக, பெருமானார் நடந்த பாதையிலே நடந்தவர்களாக நானும் நீங்களும் வாழ வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு நசீபாக்கி இந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு அது மறுமை வாழ்க்கையை பொறுத்துள்ள ஒரு பகுதியை தான் நான் சொன்னேன். இன்றைக்கு நான் போக வேண்டியிருக்கிறனால் 5 மணி அளவில் முடிப்பதாக சொன்னேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் நான் வேகமாக உங்களுக்கு சில பகுதிகளை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்தேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய லட்சியம் இதுதான். அந்த நேரத்தில் நாம் எதை கொண்டு வருகிறோமோ அது காட்டப்படும். ஹைரை கொண்டு வருகிறோமா, ஷர்ரை கொண்டு வருகிறோமா, நலவை கொண்டு வருகிறோமா, கெடுதியை கொண்டு வருகிறோமா, இந்த ரெண்டுமே காட்டப்படும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்றால் குடும்பம் சகிதம் நானும் நீங்களும் கு அன்ஃபுஸக்கும் வஹலிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு குர்ஆன் சொல்கிறது. அப்படிப்பட்ட பாதுகாப்புக்காகத்தான் இந்த மாதிரியான தலைப்புகள் தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பினூடாக நீங்கள் கேட்ட ஒரு சின்ன சில விஷயங்களை வீட்டில் கொண்டு போய் அமல்படுத்தி அந்த ஞாபகத்தோடு நாளைக்கும் நான் மரணிக்கப் போகிறேன், நாளை மறுநாளும் நான் மரணிக்கப் போகிறேன் என்ற உணர்வோடு அந்த சிந்தனையை அதிகப்படுத்தி இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து அல்லாவை சந்திக்கக்கூடிய அந்த நாளுக்காக வேண்டி நம்மளை தயார்படுத்திக் கொள்வோம். என்னுடைய பாவங்களையும் உங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
மன்னிக்க போதுமானவன். பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி நிறைய துவாசியங்கள் எல்லாருடைய நிலடியார்களே. காட்டு மிராண்டிகள் போன்று அவர்கள் மிகவுமே அந்த மக்களை கடுமையாக நோவிக்கிற நேரம் அவர்கள் அதிகமானவர்கள் ஈமானோடு நிற்கிறார்கள். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உலகம் எங்கும் மிகப்பெரும் துவாக்கள் அவர்களுக்காக சேர்த்து, அதாவது நிறைய மனிதர்கள் இன்றைக்கு துவா செய்திருப்பார்கள் நம்புகிறோம். நீங்களும் சகோதரிகளே, அவர்களுக்கு அங்களுடைய உறவுகள் அங்கே துடிக்கிறார்கள், அவர்கள் பாடுபடுகிறார்கள், அவர்களுக்கு தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, அந்த அளவுக்கெல்லாம் அவர்களை இது பண்றார்கள். அவர்களுக்காக துவா செய்யுங்கள். அந்த துவாக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூலாக்க போதுமானவர். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அஸ்ஸலாம்.